அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் ஆல்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் இவர் இஸ்ரேல் பக்கம் போயிருக்கார். போனவர் சும்மா இருக்காமல் தொடர்ந்து ஏகப்பட்ட வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு. முக்கியமாக வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் இஸ்ரேலுடைய வணிகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்ததாக தெரிகிறது. அந்த வகையில் தொடர்ந்து யுஎஸ், யூகே, பக்ரைன், கனடா, ஃப்ரான்ஸ், இட்டாலி, நெதர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் உள்ளிட்ட இந்த நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நியூ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இதில் முகமது அல் புகாடி அவர் ஹவுதியினுடைய லீடர். இந்த மாதிரியான கூட்டணினியெல்லாம் நீங்கள் அமைக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிற ஆள்லாம் கிடையாது, நீ எத்தனை நாள் வேணும் ஆடுனாலும் வா, ஆனால் என்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பையும் என்னுடைய நிலைப்பாட்டையும் நான் மாற்றிக்கிறதா இல்லை. உனக்கு ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி தான் ஹவுதியினுடைய பழங்குடிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் செங்கடல் வழியாக போகக்கூடிய எல்லா கப்பல்களுமே எங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் போகணும், ஏன்னா அது எங்கள் ஏரியா. ஸோ எங்கள் ஏரியா உள்ளே வராதுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்டு. ஸோ போகணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவோம். நீ இஸ்ரேலுக்கு ஆதரவான ஆளா, இல்லை இஸ்ரேலுடைய வணிகம் வந்து உன்கிட்ட இருக்கா, இல்லை இஸ்ரேல் நாட்டு கப்பலோடு நீ போறியா அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் நீ கொடுத்த அப்படின்னா, சரியான தகவலாக இருந்தது அப்படின்னா உடனே நான் விட்டுறேன், இல்லையா நீ இங்கேயே கடை அப்படி இல்லையா அவன் மேலே நான் தாக்குதல் நடத்துவேன். இதுதான் ஹவுதிகள் சொல்கிறது. மற்றபடி மற்ற நாட்டு கப்பல்கள் வந்து தாராளமாக போய்க்கலாம் அப்படின்னு ஹவுதிகள் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த புதிய கப்பல்களுக்கான பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதில் அரபு நாடுகளில் பக்ரைன் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய நேட்டோ அப்படிங்கிற மாதிரியான அந்த 30 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து போர் தொடுக்காமல் புதிய ஒரு குழுவை ஒன்று கடல் சார்ந்த பாதுகாப்புக்காக அமெரிக்கா ஒரு டீம் ஒன்று ஃபார்மேஷன் நடக்குது. அதற்காக ஆஸ்டின் உள்ளே என்றாக இருக்கார். இது எந்த அளவுக்கு பெரிய அடுத்த கட்ட நகர்வாக போகுமா, போருக்கான அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகுமா, ஏன்னா ஹவுதிகளோடு போர் புரிவதை அமெரிக்காவும் விரும்பவில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கூடிய விரைவில் வந்து அமெரிக்கா தன்னுடைய போருக்கான எல்லையை விஸ்தரிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் நிலவுது. ஹமாஸ் தான் வித் ஃபட்டாக்ஸ்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்காருன்னா நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு தன்னுடைய சோஷியல் மீடியாவில். இதை பார்த்த பாலஸ்தீனத்தினுடைய பிஎல்ஓ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உசைன் அல் ஷேக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே ஃபத்தாஸ்தானும் கிடையாது ஹமாஸ்தானும் கிடையாது அப்படின்னா என்ன, இங்கே ஹமாஸ்லாம் எங்களுக்கு வந்து ஆட்சி பண்ண, இங்கே வந்து பாலஸ்தீன் எப்பயுமே பாலஸ்தீன் தான், அதனால் நீ சொல்லக்கூடிய டயலாக் இந்த வெற்று வாய்ச்சி விடலாம் தூக்கி போட்டுட்டு போரில் போய் ஒழுங்காக சண்டை போடியா போயா அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு திருப்பி தாக்கக்கூடிய வார்த்தை போராக அது பார்க்கப்படுது. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை நெதன்யாகு போடுறாரா நெதன்யாகுவினுடைய அட்மின் போடுறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தை போர் தான் வந்து இஸ்ரேல்கிட்டருந்து வருதே தவிர, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல வந்து என்ன வாய் மட்டும்தான் வேலை செய்யுது மீதியெல்லாம் கம்முன்ருக்கு அப்படிங்கிற கதையாக, எந்த விதமான செயல்பாடும் கிடையாது இஸ்ரேல்கிட்ட, ஆனால் இந்த மாதிரியான வாய்ச்சவுடால் மட்டும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. போரில் தொடர்ந்து அடி வாங்கி பொம்மை திருடக்கூடிய வேலையை மட்டும்தான் இஸ்ரேலுடைய இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. கோழிப்படை, நேட்டோ உள்ளிட்ட வீரர்கள்லாம் உள்ளே என்ட்ரா இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாத ஐடிஎஃப் வீரர்கள் அப்படிங்கிறத பிஎல்ஓவினுடைய உசைன் அல் ஷேக் அப்படிங்கிறவர் தெளிவாக தோலை உரிச்சு தொங்க போட்ட நிகழ்வு தான் இன்றைக்கி அரங்கேறியிருக்கு. நேட்டோ நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய துருக்கியில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. இந்த மீட்டிங் வந்து ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ துருக்கிய தலைமையிடமாக கொண்டு தான் ஹமாஸினுடைய தலைவர்கள் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரூவ் ஆகுது. இந்த செய்தியை வெளியிட்டது யார் அப்படின்னா அல்ஜசீரா செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஹமாஸினுடைய தலைவர்கள் துருக்கியில் இருந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக போகுது அப்படிங்கிறதையும் அவங்க பேசினதாக தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதனுடைய கான் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் சைடில் இருக்கக்கூடிய நபர், ஹமாஸினுடைய கான் அப்படிங்கிற நபர் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் மீண்டு எழுந்து வருவோம் அப்படின்னு, அதாவது வேறு மாதிரியான அட்டாக் நடத்துறதுக்கான ஒரு புதுவித முயற்சியை அடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு போரில் அடுத்தடுத்து ஸ்டெப்பை நோக்கி ஓடணும் இல்லை, அதை வலியுறுத்தி தான்
இந்த மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காகவும் பார்க்கப்படுது. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இந்த பிபி அப்படிம்பாங்க, அவங்களுடைய அந்த அமைப்பு வந்து ரொம்ப பலகாலமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயில் நிறுவனம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செங்கடல் வழியாக ஏற்றுமதியவை நிறுத்திட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, 12 நாடுகளுடைய கப்பல்கள் வந்து தங்களுடைய வணிகத்தை செங்கடல் வழியாக போகிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இது வந்து 8,000 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போதைக்கு வணிகத்தையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள், பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்கள்லாம், கச்சா எண்ணெய்க்கான பொருட்களுடைய ரேட் எல்லாமே ஹையாக போயிட்டுருக்கு. இப்போ 50 ரூபாய்க்கு இங்கே ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து 200-300 ரூபாய்க்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை இனிமேல் இஸ்ரேலுக்கு ஏற்பட போகுது. ஸோ வணிக ரீதியாக இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது அடுத்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே இது பெரிய அளவில் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஸோ நிறையா கப்பல்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். லெபனானுடைய எல்லையில் வந்து பெரிய அளவிலான போர் பதற்றம் நிலவுது. காரணம் என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ஹிஸ்புல்லாவை தள்ளி வைக்கல அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான இஸ்ரேலுக்கு பாதகமான விஷயங்கள் அரங்கேற போது. வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த செட்டலர்ஸ் எல்லாரையுமே வந்து இஸ்ரேல் கட்டுப்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ அந்த செட்டலர்ஸ் எல்லாரையுமே வந்து ஹிஸ்புல்லா வந்து தாக்குறதுக்கான அபாயம் இருக்குது. ஒரு பக்கம் செட்டலர்ஸை மற்ற நாடுகளில் வந்து விசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து வயல் நாடுகளுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் இஸ்ரேல்லேருந்தா வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடவுச்சீட்டில் வந்து ஒரு பிளாக் மார்க் உள்ளக்கூடிய நிலையும் தற்போது எழுந்திருக்கு. இதை தாண்டி அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் செட்டலர்ஸ்க்கு வந்து நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவை ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி வைக்கல, போரில் தள்ளி வைக்கலைன்னா அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் டோட்டலாக காலியாகிடும் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை பதிவாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய உளவுத்துறையாவது சரியாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னா மொசாட்டை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத பார்த்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து வருத்தப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு தூதர் ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. செங்கடலில் நார்வே நாட்டு கப்பல் ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதா செய்தி ஒன்று வெளியாயிருச்சு. அமெரிக்கா தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதி ஒரு சைடு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஆனால் இந்த அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை தான் அமெரிக்காவினுடைய கதை. அதனால் ஹவுதிகள் தானே செங்கடலில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்களாக அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வேக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதில் எதை நம்புறதுன்னு தெரியாமல் நார்வே அரசு குழம்பி போய் நிற்கிது. ஆனால் ஹவுதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எங்கள் சைடில் நாங்கள் அட்டாக் நடத்தலைங்கிறத சொல்லிட்டோம். இது அமெரிக்கா நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது நார்வே தான், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஸோ அமெரிக்கா இதில் என்ன செய்ய போகுது அடுத்து அப்படின்னு, ஸோ ஏற்கனவே ஹவுதியின் மீது போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே அமெரிக்கா தான் புதிய பணிக்குழுவெலாம் உருவாக்கி அதன் மூலிமா ஹவுதிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க. பட் ஹவுதிகளுடைய ஒரே கோரிக்கை அப்படிங்கிறது ரஃபா எல்லை வழியாக பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவை கேட்டுக்கிட்டது. அதை தாமதப்படுத்துனதுனால தான் தொடர்ந்து அட்டாக்கையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க தன்னுடைய போர் முறையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் அல்லாத கப்பல்கள் வந்து வழி போகிறதுக்கு வழிவிட்டுட்டு இஸ்ரேல் சார்ந்து இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது மட்டும்தான் ஹவுதிகளுடைய தாக்குதல்ங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 60-க்கும் மேற்பட்ட கப்பல் வந்து செங்கடல் ஏரியாவில் தினசரி பயணப்படும். இப்போ அந்த பயணங்கள் எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. காரணம் ஹவுதிக்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்தந்த நாடுகள்லாம் அந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. உலகினுடைய 35% வணிகம் அப்படிங்கிறது இந்த சுயஸ் கால்வாய் வழியாக தான் நடக்குது. ஸோ நெப்போலியன் காலத்தில் இருந்து ஆரம்பித்த அந்த சுயஸ் கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது அது கடைசியில் வந்து ஃப்ரான்ஸால் அது செய்ய முடிஞ்சது. அதனுடைய லாபம் வந்து பிரிட்டனுக்கும் கிடச்சிது. அமெரிக்காவினுடைய தந்திரமும் அதில் அடங்கியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எகிப்து மூலியமாக வந்து அது சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்துகிட்டயே இப்போ கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹவுதிகளே வந்து இப்போது அங்கே ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்,
அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதிகளை மீறி அந்த செங்கடல் ஏரியாலையும் சுயஸ் கால்வாயையும் கப்பல்களை பயணித்து விட முடியுமா, வணிகத்தை செய்துவிட முடியுமா அப்படிங்கிற பெரும் கேள்விக்குள்ளே பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. கூடிய விரைவிலேயே அமெரிக்கா தனது அடுத்த கட்ட போரை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பொருட்களை ஏற்றி செல்ல மாட்டோம் அப்படின்னு பிரபல கப்பல் நிறுவனமான எவர்கிரீன் மெரைன் கார்பரேஷன் அறிவிக்கையே வெளியிட்டிருக்கு. ஸோ இப்படி உலகின் பல நாட்டு கப்பல்கள் வந்து அறிவிப்பை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹவுதிகள் கண்டிப்பாக எல்லா கப்பல்களையும் விட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் வந்து தங்களுடைய வணிகத்தில் தோற்று போய் தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட அடி வாங்கி கண்டிப்பாக 4-5 நாட்களுக்குள் நெதன்யாகுவினுடைய பதவியே பறிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்குள் கிறிஸ்மஸுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இஸ்ரேலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு நிலவுது. கூடிய விரைவில் நெதன்யாவுக்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய அந்த ஆடு யாருன்னு தெரியல. அமெரிக்காவினுடைய அந்த கருப்பு ஆடு யாராக இருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளும் அடுத்தடுத்து எழுந்த வண்ணமாக இருக்கிறது. கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go